ஹலோ வியூவர்ஸ், பிசி தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சிவா, ரக்ஸா சாஃப்ட்டுகளிலிருந்து. நாம் இன்று பிசி சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் எவ்வாறு செய்வது என பார்க்க இருக்கிறோம். கம்பெனியை ஓப்பன் செய்த பிறகு மெனுவில் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்ல வேண்டும். அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்ஃபிகரேஷன், ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் செல்ல வேண்டும். ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஃபார் த யூசர் அட்மின் என்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டிஃபால்ட் பிரிண்டர் டிரைவில் பிரிண்டரின் நேமை செலக்ட் செய்ய வேண்டும். பேஜ் லென்த் 0 என கொடுக்க வேண்டும். லைன்ஸ் பெர் பேஜ் எவ்வளவு வேண்டும் என்பதையும் கொடுக்க வேண்டும். பிரிண்டிங் ஸ்டைலில் டாஸை செலக்ட் செய்தால் டாஸ் எம்ஷன் என்ற ஆப்ஷனில் எப்சன் என கொடுக்க வேண்டும். விண்டோஸை செலக்ட் செய்தால் மற்றபடி எந்த ஒரு ஆப்ஷனும் கேட்காது. பேப்பர் டாப் மார்ஜின் அண்ட் பேப்பர் லெஃப்ட் மார்ஜின் என்ற ஆப்ஷனில் தேவையான அளவுகளை கொடுத்து கொள்ள வேண்டும். ஸ்ரிங்க் பிரிண்டிங் டூவில் அளவு 19 அளவிற்கு கீழாக இருக்கக்கூடாது. பிறகு கொடுத்த டீட்டெயில்ஸை சேவ் செய்ய வேண்டும். அதன் பின் டிரான்சாக்ஷன் சென்று சேல்ஸில் மாடிஃபையில் சென்று ஒரு சேல்ஸ் என்ட்ரியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் பிரிண்ட் கொடுக்க வேண்டும். சேல்ஸ் இன்வாய்ஸில் கிளிக் செய்தால் பிரிண்டிங் ஆப்ஷன் என்ற டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஃபார்மட் ஃபார் இன்வாய்ஸ் பிரிண்டிங்கில் ஸ்டாண்டர்ட் என கொடுக்கவும். பிரிண்டர் டிரைவரில் பிரிண்டர் நேமை செலக்ட் செய்துவிட்டு ரிவ்யூ பார்த்துவிட்டு பிரிண்ட் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.